ஹலோ, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு ஒன் செகண்ட், ஜஸ்ட் செகண்ட். ஸோ ரெண்டு புக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணதோடு முடித்தோம். அஸ்வின் அண்ணாவோ இல்லை அவங்க ரூம்மேட் யாரோ, எனக்கு யாருன்னு தெரியல கரெக்டாக, யாரோ பிளாக் டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அண்ணா கொடுத்தாங்க, ஒரு பிளாக் டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. பட் நான் அதை ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு வந்து எதுவும் ட்ரிங்க் பண்ண, ஏதோ சாப்பிட, ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை, எடுத்துக்க வேண்டாம்னு தோணுது. ஸோ அந்த சுகர் அந்த கிளாஸ் வச்சுருந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தா என் பேக் இருந்தது. அண்டு அது பக்கத்தில் அதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ட்ரீம் ஜேர்னல் நான் வச்சுருந்தேன். அந்த என்னோடய ஹேண்ட்மேட் ட்ரீம் ஜேர்னல் உள்ள என்னெல்லாம் எனக்கு ட்ரீம்ஸ் இருக்குன்னு டூ டோஸ்லாம் ரிட்டர்ன் எழுதி வச்சுருந்ததை பார்க்கும்போது என்னோடய கரண்ட் சிச்சுவேஷன் நினச்சி இன்னும் எனக்கு என்ன சொல்கிறது, ஐ டென்ட் லைக் இட். ஸோ இந்த மாதிரி கடைசி நேரத்தில் எதுவுமே வந்து இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லாமல், ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அந்த சர்ப்ரைஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் அண்ணாக்கிட்ட போயிட்டு இந்த ட்ரீம் ஜேர்னலை கொடுத்து, நீங்கள் எதுவும் நான் எதுவும் பண்ண வேண்டாம், நான் இதில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பயங்கர கோவத்தோடு வெளியே போனேன். ட்ரெயின் மழையில் கொஞ்சம் நினைஞ்சேன், ஐ மீன் வெளியே போனதுனால மழை பெஞ்சிட்டு இருந்தது. மொட்டை மாடி இதில் தான் அவங்க ரூம், கண்டினியூவஸாக மொட்டை மாடி வரும் வெளியில் வந்தால். ஸோ நான் வந்து வெளியில் போயிட்டு எதுவும் சொல்ல வேணாம், கோவத்தில் எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இருந்தேன். ரெயினில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஆ, நான் ட்ரெஸ் மாற்றிருக்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அஸ்வின் அண்ணா சொன்னாங்க, ப்ளீஸ் உள்ளே வாமா அப்படின்னாங்க. பட்னு நான் ஏதோ சொல்ல வந்தேன், ஐ டென்ட் வாண்ட் டு. ப்ளீஸ்ப்பா, கேமரா இருக்குது ஃப்ரண்ட் டோரில், என்னோடய ஓனர் எனக்கு கொண்டுருவார் அப்படின்னாரு. பார்த்தேன், நிஜமாக ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு கேமரா இருந்தது, ஐ திங்க் ஸோ. ஸோ உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போகணும்னு நினைக்கல, பட் அண்ணா இதுக்காக திட்டுவாங்க வேண்டான்னு நினச்சேன். உள்ளே வந்தோடனே அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு இன்றைக்கி டூஇஷ் போல் போகணுமா இல்லை நாளைக்கு போகணுமா அப்படின்னாரு. எனக்கு புரியல, நான் என்னது அப்படின்னு கேட்டேன். நாங்கள் வந்து உன்னை பிளேனில் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்னது அப்படின்னேன். செல்மி, இன்றைக்கி நைட் கிளம்புறியா இல்லை நாளைக்கு போகிறியா அப்படின்னாரு. நான் வந்து நோ அப்படின்னு சொன்னேன். சி, இதனால தான் நான் அவங்கிட்ட சொல்லலை அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொன்னாங்க அண்ணா. பட் அப்படின்னு எதுவும் சொல்ல வந்தேன். ஹீ எக்ஸ்பிளைன்ட் சம்திங் லைக், எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, இது வந்து சேஃபான ஐடியா இல்லை, அன்ரிசர்வ்ட் போகிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை, அதனால் நாங்கள் இதை இப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருந்தது, அவர் ஃபோனில் பேசினது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு வந்து நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன்னா அதனால் டக்குன்னு தேங்க்ஃபுல்லாகவும் மாற முடியல, அண்டு ஆர்கியூ பண்ணுறதுக்கு எங்கிட்ட எனர்ஜியும் இல்லை. ஃபியூ செகண்ட்ஸ் பேசாமல் இருந்துட்டு யோசித்தேன் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு. ஏற்கனவே டூ டேஸ் டிலே, நான் இன்னும் ட்ரெயினில் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா வாலண்டியரிங் டயத்துக்கு என்னால் கரெக்டாக ரீச் பண்ண முடியாது. அலுமினியம் மீட்டும் ஒன் டே போயிருக்கும். அண்டு அண்ணா, இவர், கௌஷிக் அண்ணா எல்லாருமே வந்து ட்ரெயினில் போகாதது அன்ரிசர்வ்டாக இருந்தால் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்னேன் மார்னிங் அப்படின்னு, அந்த 2:00 ஒன். அண்ணா கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு போப்பா அப்படின்னாரு. நான் கேட்டேன், அப்போ அது எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, வெறும் 3 to 4 hours ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து சேம் டேவே ரீச் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் வந்து அக்ரி பண்ணிட்டேன்.
நோட். அப்புறமா அண்ணா என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்கிட்ட எதையும் சொல்லாமல் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்காமல் டிசைட் பண்ணுறது எல்லாமே நானே டிசைட் பண்ணது, இது எல்லாமே வந்து எனக்கான ஒரு லெக்சர் செஷன். அதாவது லெக்சர் நான் சொல்லியிருக்கேன்ல, லைஃப் ஸ்கில்ஸ் மென்டரிங். ஸோ அந்த மாதிரி செஷன் எனக்கு எதுக்காக அப்படின்னா, என் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படி ஆக்ட் பண்ணுறது மூலமாக என் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு உணர்த்துறதுக்காக அண்ணா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ யா, ஸோ மித்ததை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.